Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, we will see how to make a chutney and easy and tasty variety recipe. Now, let's make this recipe. Let's make a stove. Let's make 1 teaspoon of water. Let's make 2 teaspoons of malli, 4 varamelagai, 1 teaspoon of seeragam. இது ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான வெரைட்டி ரைஸா இருக்குங்க. ஓரளவுக்கு இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரும்போது இப்போ இதல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு தேங்காய் பீசஸா சேர்த்திருக்கேன். நீங்க தேங்காய் துருவல கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதும் இப்போ இதல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு ஆறனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம பொடியா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா பொடியாகணும் தேவையில்ல. பாருங்க இந்த மாதிரி அரைப்பட்டா போதும். இப்போ அதே வாணலியில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் உளுந்து 1 டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்புல லைட்டா கலர் மாறி வரும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு பாதிக்கு மேல நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கும்போது இதல ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை அதையும் சேர்த்தறலாம். நம்ம என்னதான் இப்போ வந்துட்டு கறிவேப்பிலை சேர்த்தாலும் நம்ம பொடி பண்ணும்போது கறிவேப்பிலை சேக்கும்போது ரொம்ப ஃப்ளேவரா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும்ங்க. வதங்கனதும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பொடியை சேர்த்தறலாம். பாருங்க இந்த அளவுக்கு தான் இது வந்து பொடியா இருக்கு. கொரகொரப்பா தான். இந்த அளவுக்கு பொடியானாலே போதும். ரொம்ப ஃபைனா பொடியாகணும் அவசியம் இல்ல. இப்போ இந்த மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிட்டு இப்போ இதுல 2 கப் அளவுக்கு வடிச்ச சாதத்தை எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க இந்த கப்ல 1 கப் சாதம் போட்டுருக்கேன். இந்த கப்ல 1 கப் சாதத்துக்கு வந்துட்டு நம்ம எடுத்த இந்த மசாலாவோட அளவு வந்து சரியா இருக்கும். நீங்க அதிகமா சாதம் சேர்த்து அதிகமா கலரிங்க அப்படினா நீங்க வந்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்துட்டு அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். வாசனையே அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்ல வீடே மணக்குற அளவுக்கு அவ்வளோ வாசனையா இருக்கும். இது எல்லாமே சேர்த்து ஒண்ணா கலந்து வரணும். இப்போ கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். எப்படி நம்ம புளி சாதத்துலலாம் வந்துட்டு வறுத்த வேர்க்கடலை சேர்க்கறோமோ அதே மாதிரி தாங்க சேர்த்திருக்கேன். இது சாப்பிடும்போது அங்கங்க கடிபடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ சாதம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். சூப்பரான வாசனையான நல்ல டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா ரைஸாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். என்ன லஞ்சுக்கு செய்யலாம் அப்படின்னு தெரியாத போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்தா கூட குழந்தைங்க வந்து சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம தேங்காயெல்லாம் வறுத்துட்டு சேர்க்கறனால மத்தியானம் இல்லைங்க நைட் ஆனாலுமே கெடாது. ரொம்ப டேஸ்டியாக அதே மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. நம்ம இதை அப்படியே சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும். சப்போஸ் அப்படி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஏதாவது வறுவல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.